நூறு கோடி பேர்ல ஒரு ஆள், ஆறு கோடி பேர்ல நெஞ்சில் கூட இருக்கும் எனதருமை அன்பான பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆடுற ஃப்ரீ ஃபயர் கேம்ல ஃபோர்த் ஆனிவர்சரி வருது. அதாவது ஃபோர்த் ஆனிவர்சரி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க, அதுல என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ காய்ஸ், அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன ஈவெண்ட்ஸ், அதாவது அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் வருது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா காய்ஸ், இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்கவே மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. ஜிபி ஃபேமிலிஸ், இந்த வீடியோக்கு 100 லைக் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க நம்புறேன், கொடுத்துருங்க மறக்காம. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன் காய்ஸ், மறக்காம இதை ஃபுல்லாக கேட்டுருங்க. இந்த குட்டி ஸ்டோரி மட்டும் கேட்டாலே போதும், அதிக பட்சம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது என்னடா குட்டி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஸோ காய்ஸ் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும், அதாவது உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். படிக்கிறதா இருந்தாலும் வெறியோட படிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதா இருந்தாலும் வெறியோட விளையாடணும். அதாவது அந்த வெறித்தனம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எதில் நீங்கள் படிக்கிறது, இப்போ படிக்கிறீங்களா அதில் கான்சன்ட்ரேஷன் நான் ஃபுல்லாக பண்ணுங்கள், விளையாடுறீங்களா அதில் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பண்ணுங்கள். அதாவது எதில் ஃபோக்கஸாக இருக்கீங்களோ அதையே நீங்கள் அடைவீங்க. ஸோ காய்ஸ், பி ஃபோக்கஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், இது மட்டும் நான் இப்போதை சொல்லிக்கிறேன். ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஈவெண்ட், அப்கமிங் ஈவெண்ட் வருதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஃபோர்த் ஆனிவர்சரியில் அப்படின்றத அடுத்து பார்த்தலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கைவிங், அதாவது பறக்கும் போது பார்த்தீங்கன்னா குதிரையில இருந்து அப்படியே குதிரை பறந்துட்டே வரும், அதில் நம்ம உட்காந்துட்டு வர மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் அது பார்க்கவே. அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு தான் நானும் நினச்சேன், பட் சான்ஸ்லெஸ், அதாவது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை, டாப் அப் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் விருப்பம், நான் எதுவுமே சொல்லலை, அதாவது டாப் அப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன், அதுக்கு மேலே நான் டாப் அப் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலையில் நினைக்கிறோம், விருப்பம் நான் என்னத்த சொல்ல, என்ன தான் நாய் வள நிமித்தணும்னு ட்ரை பண்ணாலும் அது நாய் வள நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான் கதை. ஸோ காய்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவெண்ட்டாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸ் கார் மாதிரி ஒன்று வருது, அதாவது பார்க்கவே செம்மையாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளு விடுது, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ஜிடிஏ வைஸ் அண்ட் சான் ஆண்ட்ரஸ்லாம் விளாண்டுருப்பில்ல, வைஸ் சிட்டி அந்த மாதிரி கேம்லாம், அதில் ஒரு கார் இருக்கும் லைக் அதே போல் தான் இருக்குது அச்சசல், இது பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கும் பிடிச்சிருக்கு காய்ஸ். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னடா ஃப்ரீயாக தர போகிறாங்க ஃபோர்த் ஆனிவர்சரியில், என்னடா வரப்போகுது நமக்கு ஃப்ரீயாக, அதை சொல்கிற மாப்பிள அப்படி சொல்கிறவங்களுக்கு ஃபோர்த் ஆனிவர்சரியில் ஒரு குளோவல் ஒன்று ஃப்ரீயாகவே தராங்க காய்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பச்சை கலர் குளோவல் பார்க்கவே நல்லாவும் இருக்குது, அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஃபீனிஸ் பறவை மாதிரி ஒரு லைட்டாக ரெக்க முளைச்ச மாதிரி இருக்குது அந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாகவே அதுவும் கூடவே ஃப்ரீயாக தராங்க. ஸோ இதை பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, நம்ம கரீனாலேருந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது, அதாவது ஃபோர்த் ஆனிவர்சரிக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது நம்மளுக்கு சந்தோஷம் தருது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுருங்க, ஏன்னா என்ன வீடியோ போடுறது தெரியாமல் கண்டென்ட் கிடைக்காம சுற்றி கிடக்கிறோம், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பை பை.